ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரீயில் நம்ம எப்படி க்ரூம் ஆகுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டியாக மைண்ட் பண்ணிவிட்டு எப்பவுமே வந்து நம்ம டைட்டாக தான் ட்ரெஸ் போட்டு பழகிருப்போம். சுடிதார், ஜீன்ஸ், லெகின்ஸ் இதெல்லாமே வந்து நம்மளோட உடலோட அப்படியே வந்து ஒன்றி ஓரளவுக்கு டைட்டாக தான் இருக்கும். இதனாலே நமக்கு ஸ்கின் இரிட்டேஷன்ஸ்லேருந்து நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளுமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட பாரம்பரியமான உடை வழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே மாறுபட்டது. குழந்தைங்க, அதாவது பெண் குழந்தைங்க வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாவாடை சட்டை, ஒரு வயசு தாண்டுச்சுன்னா தாவாணி பாவாடை, இன்னும் கூட அவங்களுக்கு வயசாகிடுச்சு கல்யாணம் அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்துருச்சுன்னா புடவை வந்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உடை வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்த வரையில் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கொடுக்காது. இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சாரீ கட்ட போகிறீங்க, நீங்கள் வந்து எப்படி நம்மளை க்ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாரீ கட்ட போகிறீங்க, ஸோ புடவை வந்து எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா. சாரீ பொறுத்தவரையில் வழுவழுப்பான சாரீ வந்து சூஸ் பண்ணாதீங்க. அது நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபேட்டை ஓரளவுக்கு நீங்கள் சப்பியாக இருக்கீங்கன்னா அப்படியே உங்களை குண்டாக காமிச்சிடும். இல்லை நீங்கள் பட்டு புடவை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஆடம்பரத்தை மட்டும் மைண்ட் பண்ணிக்காமல் நல்ல குவாலிட்டியாக அதை கட்டினா உங்களுக்கு அழகாக இருக்குமா அந்த மாதிரியான கான்செப்டில் வாங்குங்க. எப்போவுமே ஜரிகை வந்து, ஜரிகை மீன்ஸ் அந்த வார்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வாங்கினீங்கன்னா நம்ம சப்பியாக இருந்தால் கூட நம்மளை ஒல்லியாக காட்டும். அந்த மாதிரியான ரிங்கிள் பட்டோ மைசூர் பட்டோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். நார்மலான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எப்போவுமே வந்து விழாக்காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெவியான சாரீஸ் தான் வந்து நம்ம கட்டுறதுக்கு விரும்புவோம். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஜார்ஜெட்டோ ஷிஃபான் சாரியும் நீங்கள் கட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான சாரீஸ்க்கு போக மாட்டீங்க. இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அதே மாதிரி நம்மளை ரொம்பவே குண்டாவோ ஹைட் வந்து ரொம்ப கம்மியாகவோ வந்து நம்மளை காட்டாது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் சாரீஸ். நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருக்காங்க, இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸை விட ஒர்க்கிங் உமன்ஸ் தான் அதிகம். அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, சாரீ வந்து நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா காட்டன் சாரீஸ் வந்து கட்டுங்க. இது உங்களை ரொம்பவே நேர்த்தியாகவும் கம்பீரமாகவும் காட்டும். காட்டன் சாரீஸை பொறுத்த வரையில் பார்க்குறதுக்கே லுக்கு வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய சாரீஸில் இருக்கக்கூடிய பிரிண்ட்ஸ். நீங்கள் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சப்பியாக இருக்கீங்க அப்படின்னா, சப்பியாக இருக்கீங்க ஒல்லியாக இருக்கீங்க ரெண்டு பேருக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக பொருந்தும். சாரீயில் வந்து பிரிண்ட்ஸை ரொம்ப பெருசு பெருசான வாங்காதீங்க. ஏன்னா இப்போ ஒரு பூ படம் வந்து அந்த சாரீயில் போட்டிருக்கு அப்படின்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒல்லியாக இருந்தால் கூட அது உங்களுக்கு குண்டாக தான் காட்டும். எப்போவுமே ஜாமெட்ரிக்கல் பிரிண்ட்ஸ் வச்ச சாரீஸை கட்டி பழகுங்க, சூப்பராக இருக்கும். இதை தவிர்த்து அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாரீஸ்க்கு போடக்கூடிய ஜாக்கெட்ஸ், பிளவுஸ். ஒருவேளை நீங்கள் கட்டக்கூடிய அந்த புடவை வந்து எந்த விதமான ஒரு ஒர்க்குமே இல்லாமல் சிம்பிளாக இருக்குது, பிளெயினாக இருக்குன்னா நீங்கள் போட்டுக்கக்கூடிய அந்த பிளவுஸ் வந்து கொஞ்சமாச்சும் ஒர்க் வச்ச மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இல்லை தேக்க சொல்லுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே உள்டா தான் நீங்கள் போடக்கூடிய பிளவுஸ் வந்து சிம்பிளாக போடுறீங்க அப்படின்னா சாரீ வந்து நீங்கள் ஹெவியாக கட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது லுக்கும் சரி சூப்பராக இருக்கும். இப்போ ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் போகிறீங்க, சாரீ வந்து நல்லா ஜரிகெல்லாம் வச்சு பக்காவாக நிறைய ஹெவி வச்சு கட்டுறீங்கன்னா அதுக்கு போடக்கூடிய அந்த பிளவுஸை வந்து சிம்பிளாக எலிகண்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ். ஸ்லீவ்லெஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னோடய சரௌண்டிங்ஸ்லாம் அந்தளவுக்கு அதிகமாக போட மாட்டாங்க. ஆனால் ஸ்லீவ்லெஸ்ஸாக இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க. நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸை போடுறத விட கொஞ்சமாச்சும் கை வச்சு ஒரு அரைக்கை மாதிரி வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அட்லாஸ்ட் என்ன ஒரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் பட்டை வந்து நிறைய பெண்களுக்கு நல்லா ப்ராடாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா தோல் பட்டை வந்து கண்டிப்பாக வந்து ப்ராடாக இருக்கும். இதனாலே கூட நிறைய பேர் வந்து சாரீ கட்டுறது தவிர்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்படி இருக்கவங்களாம் ஜரிகை வந்து பெருசாக வச்சு வாங்குங்க. ஜரிகா பெருசாக வச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடாக இருக்கக்கூடிய ஷோல்டர் வந்து அந்தளவுக்கு ப்ராடாக தெரியாது, லுக்கே வந்து நீங்கள் குட்டியாக இருக்க மாதிரி தான் காட்டும். ரொம்பவே குள்ளமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேர்ட்டிக்கல் சாரீஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சூப்பரான சீக்ரெட்டில்
வேர்டிக்கல் சாரீஸ் வந்து நீங்கள் குள்ளமாக, நீங்கள் எவ்வளோதான் குள்ளமாக இருந்தாலும் டக்குன்னு பார்த்தோன்னா நீங்கள் ஹைட்டாக இருக்க மாதிரியான ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சாரியை எப்படி சூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும், எந்த மாதிரியான சாரீஸ்க்கு எந்த மாதிரியான ப்ளவுஸ் போடணும், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்காவான ஒரு டிப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.